செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தற்போது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. இருந்த போதிலும் கூட ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து தற்போது வரை எந்த ஒரு உறுதியான தகவலும் வெளியாகவில்லை. நாளை காலை அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகையிலிருந்து தகவல் வெளியாகலாம் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினர் கடந்த 2023 ஆண்டு ஜூன் 14 தேதி கைது செய்தனர். பைபாஸ் இருதய அறுவை சிகிச்சைக்கு பிறகு சென்னை புழல் மத்திய சிறையில் நீதிமன்ற காவலில் அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றமும் நிராகரித்து தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக ஜாமீன் மனுக்கள் அவரது விசாரணைக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி பொறுத்தவரையில் இலாக்கா இல்லாத அமைச்சராக தற்போது வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசின் தரப்பிலிருந்து ஆளுநர் மாளிகைக்கு ஒரு அதிகாரப்பூர்வ கடிதம் என்பதை எழுத வேண்டும். அந்த கடிதத்தின் மீது ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். அதன் பிறகுதான் அமைச்சர் பதவியிலிருந்து அவர் ராஜினாமா செய்திருப்பதாக உறுதியான தகவல் என்பது வெளியாகும். இருந்த போதிலும் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் ஆளுநர் மாளிகைக்கு இதுகுறித்தான அதிகாரப்பூர்வ தகவல் என்பது வரவில்லை என்றும், நாளை காலை இது குறித்தான தகவலை எதிர்பார்க்கலாம் எனவும் ஆளுநர் மாளிகையில் தரப்பிலிருந்து தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. நாளை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வழக்கு இருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த ஜாமீன் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யலாம் என்ற ஒரு தகவலும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக கடந்த 200 மேலாக அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். பல்வேறு கட்ட ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் வழக்குகள் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் வந்த போதிலும் கூட அவரது ஜாமீன் மனுக்கள் தொடர்ச்சியாக தள்ளுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டாலும் கூட இது குறித்தான ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து நாளை காலை அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.